அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி நண்பர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய கம்ப்ளீட்டான அனலைசிங்ஸை பார்ப்போம். அண்ட் மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு கேப் அப்பில் கொடுத்துருந்தாங்க. பட் கேப் அப்பில் கொடுத்துருந்தாலும் இப்போ லாஸ்ட்டு க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷனான ஒரு கேண்டில்ஸோட க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த கேண்டில்ஸ் வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம், மார்க்கெட் வந்து இன்னும் அப்பில் போக வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து ரிஜெக்ஷன்ஸ் இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த வீக்லி எக்ஸ்பைரி ப்ளே பண்ணுறது இல்லை மந்த்லி எக்ஸ்பைரிக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணோன்னு சொல்லி ஒரு ஒரு பி போகிறது சி போகிறது முதல்ல அந்த மாதிரி வந்து ட்ரேடிங்கை முதல்ல ஸ்டாப் பண்ணிடணும். முதல்ல மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்த ட்ரெண்ட் வந்து எப்படி கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க மார்க்கெட் அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிஇஓ சிஇஓ சூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் லைக் ஒரு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் இறங்குது, நம்ம பிஇ போயிட்டு சடனாக மார்க்கெட் அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம அன்வான்டாக நிறைய லாஸஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கிளியர் ட்ரெண்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் மொமெண்டம் எப்படி இருக்குன்றத அது தகுந்த மாதிரி நம்ம வந்து டார்கெட்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம டெலிகிராம்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பற்றி. ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கான ப்ரீமியம் குரூப்பில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 18th வந்து நம்ம இந்த பொசிஷனல் கால்னு சொல்லி கொடுத்துருந்தோம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி. ஸோ எக்ஸாக்டாக நான் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நேரில் 12,000 இயரில் வந்து நான் ப்ராஃபிட்டில் கட் பண்ணேன். பட் 10,000 இருக்கிறப்போ உங்களுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எண்ட் ஆஃப் வரைக்குமே ரிலையன்ஸ் அருமையான வந்து மூவிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிலையன்ஸ் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக் இல்லையா. அண்ட் அதே மாதிரி இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நிஃப்டி வந்து 16,550 மேலே சஸ்டெயின் பண்ணல அப்படின்னா நிச்சயமாக வந்து மறுபடியும் கீழே செல்லிங் வர வாய்ப்பு இருக்கலாம். ஸ்டாப்லாஸை வந்து ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து நேற்று வந்து 16,562 அப்படின்ற ரேஞ்சில் தான் ஓப்பனிங் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹை வந்து 16,588 வரைக்கும் போயிட்டு அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் அகைன் மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து 16,490 வரைக்கும் வந்துட்டு இப்போ நியர் 16,520 மேலே மறுபடியும் 500 மேலேயே தான் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் என்னுடைய புரிதல் மார்க்கெட் வந்து இது ரிஜெக்ஷன் பார்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹையர் 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 லோ ஃபார்மேஷனில் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு மட்டும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷனில் மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷனில் நிஃப்டி வந்து பர்ஃபார்மிங் ப்ளே பண்ணியிருந்தாங்க. நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் லைன் கீழே டவுன் ஆச்சுன்னா ட்ரெண்ட் லைனை வந்துட்டு நிச்சயமாக கீழே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு ரிஜெக்ஷன், இங்கேயும் ஒரு ரிஜெக்ஷன். நீங்கள் இந்த இல்லைன்னா இந்த இந்த லைன் இருக்கு இல்லையா, இது இங்கே கூட கீழே இருக்கீங்க. ஓகே, ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஆல்ரெடி வந்து மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸாக இங்கே ஒரு ரியாக்ஷன் பண்ணி இங்கே ஒரு கீழே ஃபால் கொடுத்துருக்குறாங்க. அகைன் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே ஃபால் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஹையில் இப்போது ரிஜெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ என்னுடைய புரிதல் மார்க்கெட் வந்து நம்ம ஒரேடியாக டவுன் போய்டுன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எச்என்ஐ கிளைண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருந்தாலுமே ரீட்டைல் கேட்டகரிஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஹையஸ்ட்டு ஃபார்மிங்கோடு இருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக கவனிங்க, எஃப்ஐஐ இன்றைக்கும் அதாவது நேற்று மார்க்கெட்லேயும் ஓவரால் பையிங் சைன்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் டிஐஎஸ் பார்ட் வந்து எக்ஸாக்டாக அவங்க வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதையும் நீங்கள் வந்து கவனிக்கணும், ஓகேங்களா. ஸோ எஃப்ஐஐ 3வது நாட்களாக வந்து உள்ள பையிங்குள்ளே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ வந்து இவங்களுடைய ஏற்றங்கள் தான் இப்போ மார்க்கெட்குள்ளே கொண்டு போயிட்டுருக்கு. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ என்னுடைய புரிதல் மார்க்கெட் 16,600 மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் அடுத்த மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அவசரப்பட்டு வந்து எக்ஸ்பைரி டெய்லி எக்ஸ்பைரிக்குள்ளே இந்த எக்ஸ்பைரியும் நம்ம பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கே பெரிய பெரிய இது வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். என்னுடைய புரிதல்
இருங்க இந்த லைன்ஸ் எல்லாம் எடுத்துறேன். ஓகே, ஓகேங்களா. ஸோ என்னுடைய புரிதல், நம்மளுக்கு வந்து நிஃப்டி வந்து 16,600 மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நெக்ஸ்ட் மொமெண்டம் இருக்கும் டார்கெட்ஸில். இங்கே பாருங்கள் இந்த லெவலு, இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும், ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இருக்குங்களா. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த 16,600 மேலே பேங்க், அதாவது நிஃப்டி வந்து சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் ஸோ அடுத்து நம்மளுடைய இலக்கான 16,800 வந்து மார்க்கெட் மேலே போகும். இல்லைன்னா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ என்னுடைய புரிதல், ஷார்ட் செல்லுங்க அவசரப்பட்டு பண்ணாதீங்க. முதல்ல நம்ம ட்ரெண்டை புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் வந்து டெஃபினட்டாக மார்க்கெட் கீழே இறங்க பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நான் வந்து இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ கம்மிங் டேஸில் வந்து என்னுடைய புரிதல், ரீட்டைல் கேட்டகரிஸ் வந்து கண்டினியூஸாக வந்து எஃப்ஐ எல்லாமே சப்போர்ட்டிங் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள் ட்ரெண்ட் லைன், நிச்சயமாக அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி 16,800 வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறீங்கன்னா நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிறேன். ஓகே, 1 ஹவர் கேண்டிலே பார்ப்போம். ஸோ 1 ஹவர் கேண்டில்ஸ் பார்க்குறப்ப இதான் உங்களுக்கு இந்த டே உடைய லோ, இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரிஜெக்ஷன் பார்ட் தான், இதுக்கு பிலோ வந்து பாருங்கள் இந்த டே கேண்டில்ஸ் வச்சாலுமே அடுத்த கேண்டிலே வந்து க்ரீன் எடுத்து ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டாங்க. ஸோ என்னுடைய புரிதல், நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா எப்போ வந்து ரிவர்சலுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா இந்த ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கேண்டிலுடைய லோவை வந்து பிரேக் ஆனதா 16,490 இந்த பிலோவுக்கு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் க்ளோசிங் வச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இது க்ளோசிங் வச்சாங்கன்னா டெஃபினட்டாக அடுத்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டவுன் டார்கெட் 16,400 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் 16,350 வரைக்கும் மேக்ஸிமம் கீழே இறங்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 16,352 இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிவிடும். ஓகேங்களா, ப்ரீவியஸ் டே உடைய இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் இதான் ஹை, ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து அப் ட்ரெண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி 16,600 மேலே நல்ல க்ளோசிங் வந்து 15 மினிட்ஸோ இல்லை 1 ஹவர்லேயோ ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து கேர்ஃபுல்லாக வந்து பொறுமையாக ஸ்டாப்லாஸை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் டே வைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த ட்ரெண்ட் லைனுக்கு உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஏன்னா இங்கே ஆல்ரெடி நிறைய முறை பாருங்கள் உங்களுக்கு அது 1 ஹவர்லேயே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ஷன் பிளேஸில் எப்படி ஃபாலிங் ஆகிருக்கா. இப்போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் பார்ட் அப்படின்னா இப்போ இங்கேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கீழே இறங்கிச்சுன்னா இந்த ட்ரெண்டு, அப்போது இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே இருந்தால் டெஃபினட்டாக வந்து கேப் ஃபில்லிங் நடக்கணும். ஸோ அப்போ கேப் ஃபில்லிங் நடந்தது அப்படின்னா மேக்ஸிமம் கீழே இறங்குது அப்படின்னா 16,300 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 16,300 வரைக்கும் ஃபால் ஆகலாம் நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹையஸ்ட்டாக இங்கேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது அப்படியே போயிட்டு இது வந்து உங்களுக்கு டபுள் டாப்பாக மாறிடும். ஸோ டபுள் டாப் ஆச்சுன்னா அப்படியே மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு மேலே ஹோல்டிங் வச்சா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்டில் என்ன உடைக்கிட்டோம், உடைச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஸோ இது நிஃப்டிக்கான ட்ரெண்டு, அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டபுள் டாப்பில் இருக்குது பாருங்கள் நண்பர்களே, தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு டாப்பு, அகைன் இங்கே ஒரு டாப் ரிஜெக்ஷன். இப்போ ஸோ இப்போ அடுத்து என்னுடைய புரிதல், பேங்க் நிஃப்டி வந்து 36,000
200க்கு மேலே, ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 36க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாலே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆல்மோஸ்ட் 36 கிராஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் வந்து 36 பிலோக்குள்ளே தான் இருக்குது. ஹை வந்து பார்த்திங்கன்னா 36,182. ஸோ நம்ம மறுபடியும் வந்து பை ஜோன் போனோன்னா இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணணும் இல்லையா. அப்போ 36,200க்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோசிங், ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ இந்த லெவலை மேலே கிராஸ் பண்ணி ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சா மட்டும் பையஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்படி நம்ம போகிற பட்சத்தில் மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 36,500லேருந்து மேக்ஸிமம் போச்சுன்னா 37,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் 36,500, ஓகேங்களா. ஸோ 36,500 அதுக்கு அபவ் மேலே சஸ்டெயின் பண்ணால் 37,000 வரைக்கும் மேலே எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு தான் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். அப்படி கேப் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 35,700 to 35,500 வரைக்கும் மேக்ஸிமம் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ புரிஞ்சிட்டிங்களா, இந்த ஹைலாம் எங்கெங்கெல்லாம் ரிஜெக்ஷன்ஸ் வச்சிருக்கான்னு புரிஞ்சிட்டிங்களா. இப்போ நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து இதே மாதிரி 1 hour கேண்டில்ஸ் கூட எடுத்துக்கோங்க. 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த ப்ரீவியஸ் ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த லோ ஆல்மோஸ்ட் வந்து 35,800, ஓகேங்களா. 35,800 இந்த 800 to 850 இந்த ரேஞ்சுக்கு பிலோ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சாங்கன்னா ஷார்ட் செல் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஹையஸ்ட்டாக கீழே வந்தால் 35,700லேருந்து 35,500 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நண்பர்களே. அண்ட் அதே மாதிரி அப்பில் போகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ 36,200க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் ரொம்ப பியூர் இன்ட்ராடேட்டர் 36 கிராஸ் ஆச்சுன்னா என்ட்ரு ஆகுங்க. 36 உடைக்கிற பட்சத்தில் அடுத்த டார்கெட் 36,174 இந்த டே ஹை. இதை கிராஸ் ஆச்சுன்னா தான் அடுத்தடுத்து நியூ இயர்க்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் நண்பர்களே, இந்த வீக்கில் அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டினியூஸாக கேப் அப்லேயே வந்து ஓப்பன் பண்ணி க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மேக்ஸிமம் 12 o'clock மேலே ஒரு ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு கிளியர் டைரக்ஷன்ஸ் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டிக்ஸான் பாருங்கள் நண்பர்களே. டிக்ஸான் டெக்னாலஜி வால்யூம்ஸ் வச்சுக்கிறேன் பாருங்க. ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷனில் வச்சுருக்கிறாங்க. கீழே பாருங்கள் வால்யூம்ஸும் நல்லா இருக்குது. ஆர்எஸ்ஐயும் ஓரளவு இப்போ ஒரு பாசிட்டிவ் டிவிஜன் வைஸில் ரிவர்சல் எடுக்கிறாங்க ட்ரெண்ட் லைனையோ. ஸோ ஆஃப்டர் சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு கேப்அப் கொடுத்துட்டு இன்றைக்கி க்ளோசிங்கும் வச்சுருக்கிறாங்க டிக்ஸான். ஸோ மேக்ஸிமம் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே உடைய ஹையை வந்து உடைக்கிட்டோம். அதாவது நேற்று க்ளோசிங் உடைய ஹை ஆல்மோஸ்ட் வந்து 3960 இந்த ரேஞ்சுக்கு மேலே டிக்ஸான் வந்து ஸ்ட்ராங் சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக ட்ரெண்ட் லைன் ஹை வரைக்கும் வரலாம். மேக்ஸிமம் வந்து 4,000லேருந்து 4,100 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டே ஹையை அபவுக்கு மேலே கிராஸ் பண்ணுற பட்சத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாப் லாஸ்னு பார்க்குறப்ப 3850 இந்த லோ கேண்டில்ஸ். அப்படி இல்லைன்னா இது இருக்கு பாருங்கள் 3900 வந்து ரொம்ப ஸ்மால் ட்ரேடராக இருக்கீங்க, 3900 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. பட் ரொம்ப ஹை ரிஸ்கி ட்ரேடராக இருக்கிறீங்க 3840 இந்த ரேஞ்ச் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து டிக்ஸான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நிறைய நண்பர்கள் இன்ஃபோசிஸ் உடைய சார்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஒரே விஷயந்தான், இன்ஃபோசிஸ் உடைய ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வெளியாக வேண்டியது இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் நல்ல லோலேருந்து இப்போ ஐடி செக்டர்ஸ் எல்லாமே நல்ல சப்போர்ட். ஆக்சுவலாக நேற்று மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் தான் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபோசிஸ் லாஸ்ட் ஒரு 3 days நல்ல ஹியூஜ் வால்யூம்ஸோடவே க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க நண்பர்களே. நல்ல யூஷுவல் ரெக்கவரிங் கொடுக்குறாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்ஃபோசிஸ் வந்து நல்ல ஒரு ரிவர்சல் பேக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் நண்பர்களே. ஸோ இந்த டே உடைய ஹை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1530, ஓகேங்களா. 1530க்கு மேலே, சாரி 1530 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் மேலே போச்சுன்னா 1600 வரைக்கும் நம்ம கம்மிங் டேஸில் இன்ஃபோசிஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஹையை கிராஸ் ஆனால் ஆல்ரெடி இங்கே கேப் டவுன் இருக்குது, 1480 ரூபா இந்த ரேஞ்சை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ வால்யூம் சைஸும் ஓகே, நல்லாவே கிராஜுவலாக இருக்காங்க அண்ட் சூப்பராக இருக்குது நண்பர்களே. கண்டினியூஸாக ரைசிங் வைக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த இன்ஃபோசிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நான் ஸ்ட்ராங் எக்ஸ்பெக்டேஷனில் தான் பார்த்துட்ருக்கேன். ஓகே நண்பர்களே, ஸோ ரொம்ப நன்றி. நம்ம சேனலை இன்னும் என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள்
டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன். இங்கே நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இருக்குது. அண்ட் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஸோ நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே ஸோ நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனல் இன்னும் என்கரேஜ் பண்ணுறேன் நினைக்கிற நண்பர்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.